இந்த மேட்டுலேருந்து வர தண்ணி எங்கே தான் போகுது, எந்த கட்டலுக்கு தான் போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சேலம் எட்டுக்கன் மதகு வழியாக திறந்து விடுற தண்ணியும், அணைமின் நிலையம் அந்த வழியாக திறந்து விடுற தண்ணியும், சுரங்க மின் நிலையம் அந்த வழியாக திறந்து விடுற தண்ணியும், மொத்தம் மூணு வழியாக இந்த தண்ணியை வெளியேற்றுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, திருச்சியிலேருந்து கல்லணை வழியாக தான் மொத்தம் 12 மாவட்டத்துக்கு இந்த தண்ணி வந்து ரொம்ப பயன்படுது. அதில் அதிகமாக சேலம், ஈரோடு, நாமக்கல் ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மட்டும்தான் கால்வாய் மூலமாக பாசனம். அதுக்கடுத்து திருச்சி கல்லணையிலிருந்து தான் இந்த நீர் பெரம்பலூர், அரியலூர், கடலூர், திருவாரூர்ந்து அப்படியே புதுக்கோட்டை, தஞ்சாவூர் வழியாக நாகப்பட்டினம் இந்த தண்ணி போய் சென்றடைஞ்சிருது. இதில் அதிகமாக காவேரி நீரால் பயன்படுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் தான் காவேரி நீரால் ரொம்ப அதிகமாக பயன்படுது. அங்கே காவேரி நீர் அதிகபட்சமாக இங்கேருந்து தண்ணி திறந்து விடுறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 5 நாள்லேயே அங்கே போய் சேர்ந்துருது. இறுதியாக அந்த காவேரி நீர் எங்கே தான் போய் கலக்குதுன்னு பார்த்தா நாகை மாவட்டம் பூம்புகார் கடலில் தான் கலக்குது. என்ன கடலில் கலக்காமல் எல்லா மாவட்டத்துக்கும் கொஞ்சம் பயன்படுற மாதிரி பண்ணால் இன்னமும் நல்லாயிருக்கும். இவ்வளோ வேகமாக வந்துட்டுருக்கிற தண்ணியோட அளவு தற்போது 2 லட்சத்துக்கும் மேலே கனஅடி தண்ணி வெளியே வந்துட்டுருக்குது.